வணக்கம், நான் உங்கள் சுஜாதா. நான் இன்னைக்கு வட்டலப்போங்கிற ஒரு ஸ்வீட் டிஷ் செய்து காமிக்கிறேன். இந்த ஸ்வீட் டிஷ் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். பச்சைப்பயிறு ஒரு கப்பு, குவேல அரைந்த வெல்லம் ஒரு கப்பு, தேங்காய் துருவல் ஒரு கப்பு, ஒரு டேபிள்ஸ்பூன் நெய், புழுங்கல் அரிசி 2 டேபிள்ஸ்பூன், பிஞ்ச் ஆஃப் சால்ட், 1/2 டீஸ்பூன் ஏலக்காய்த்தூள், பாசிப்பருப்பை வாசனை வர வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வாசனை வந்துடுச்சு. இந்த பாசிப்பருப்பை ஒரு எம்டி பவுலில் கொட்டிக்கணும். இதோட ஒரு 2 டேபிள்ஸ்பூன் புழுங்கல் அரிசியை ஆட் பண்ணு. இதை ஊறுறதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றி ஒரு 4 மணி நேரம் ஊற வைக்கணும். பாசிப்பருப்பு 4 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இந்த ஊறின பாசிப்பருப்பை மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். பாசிப்பருப்பு நல்லா வெளுத அரைச்சி வந்திருக்கு. இப்போ அடுத்தது தேங்காய் பூவை மிக்சியில் போட்டு 2 கப்பு பால் எடுத்துக்கணும். அரைச்ச பாசிப்பருப்பு விழுதோட தேங்காய் பாலை சேர்க்குறேன். தேங்காய் பாலை ஆட் பண்ணியாச்சு. இப்போ வெல்லத்தை ஒரு பாத்திரத்தில் போட்டு கரைச்சி வடிகட்டி இந்த பாசிப்பருப்பு கலவையோட சேர்க்கணும். வெல்லம் கரைஞ்சி வந்துருச்சு, வெள்ளப்பாகு ரெடி ஆயிடுச்சு. இதை நான் இப்போ பாசிப்பருப்பு கலவையோடு சேர்க்குறேன். கலவை ரெடி ஆயிடுச்சு. இந்த கலவையை வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நல்லா கிண்டணும். இந்த பாசிப்பருப்பு கலவையை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கலவையை கிண்ட ஆரம்பிக்கணும். இப்போ இந்த கலவையில் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய், ஏலக்காய் தூள், 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணி கிண்டிகிட்டே இருக்கணும். இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். அது வரைக்கும் கைவிடாமல் கலரிக்கிட்டே இருக்கணும். பிடிச்சிடாமல் இருக்க, அடி பிடிக்காமல் இருக்க சிம்மில் வச்சு கலரிக்கிட்டே இருங்க. இது வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு கையில் ஒரு கப்பில் தண்ணி வச்சுட்டு கையால் தண்ணியை தொட்டுட்டு இப்படி தொட்டு பார்த்தா கையில் ஒட்டக்கூடாது. இப்போ இது வெந்து போயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை வந்து ஒரு நெய் தடவுனா தட்டில் கொட்டி விட்டுடலாம். சுவையான வட்டலப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதில் பாசிப்பருப்பு, வெல்லம், தேங்காய் பால் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இது ஒரு சத்தான டிஷ்ஷு. இது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.